தற்போது இயற்கை மருத்துவத்தில் காண்பிருப்பது வேறு முதல் நுனி வரை ஆயிரம் மருத்துவ பலன்களை தரும் சங்குப்பூவை பற்றி தான் தற்போது கண்கரிக்கிறோம் சங்குப்பூ காக்கடம் பூ என்று நமது ஊரில் அழைக்கப்படும் இந்த பூ இறைவனுக்கு படிக்கப்படுகிறது இதில் இரண்டு வகை உண்டு ஒன்று ஊதா நிறப்பூ மற்றொன்று வெள்ளை நிறப்பூ இவை இரண்டுமே மருத்துவ குணம் உடையதுதான் வீக்கத்தை கரைக்கும் தன்மை உடையது இதன் இலை பூ காய் விதை வேர் என அனைத்துமே மருத்துவ குணம் உடையது கோவில்களில் இறைவனுக்கு படைக்கும் அனைத்து பூக்களுமே மருத்துவமனையுடையதுதான் இதனால் தான் இறைவனுக்கு இதை படைக்கப்படுகின்றன சங்குப்பூ செடியின் வேர் ஒரு இயற்கை பூச்சிக்கொல்லியாக விளங்குகிறது இதன் வேரை தூளாக்கி ஒரு கிராம் முதல் மூன்று கிராம் வரையில் குழந்தைக்கு கொடுத்தால் வயிற்றில் இருக்கும் பூச்சிகள் அனைத்தும் அழிந்துவிடும் சங்குப்பூ செடியின் இலை சாறை பிழிந்து எடுத்துக் வேண்டும் சாதாரணமாக ஒரு நபருக்கு ஒரு வேலைக்கு மூன்று முதல் ஐந்து கிராம் அளவுக்கு இந்த சாறை எடுத்துக்கொள்ளலாம் இதனை ஒரு வாரம் முழுக்க பருக வேண்டும் அதாவது இரண்டு ஸ்பூன் சாருடன் சம அளவு இஞ்சிப்பூ சாரையும் எடுத்துக்கொண்டு அதுடன் தேவையான அளவு தேன் கலந்து காலை மாலை என இருவேளையும் பருக வேண்டும் இவ்வாறு இந்த சாற்றை பருகினால் வயிற்றில் இருக்கும் பூச்சிகளை அழிக்கலாம் அது மட்டுமின்றி மூளைக்கு இது இதமளிக்கக்கூடியது ஒன்றை தலைவழிக்கும் இது மருந்தாக பயன்படுகிறது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது இதனை ஒரு மண்டலமாக அல்லது இரண்டு மண்டலமாக கொடுக்கலாம் துளிர் முதல் வேறு வரை அந்த தாவரத்தின் அனைத்து பாகங்களிலும் இருந்தும் சிறிதளவு எடுத்து எடுத்து சிறிதளவு எடுத்து அரைத்து கொள்ள வேண்டும் இதனை சமமூலம் என்று சொல்வார்கள் இந்த துவையலுடன் இஞ்சி சாரும் சேர்த்து கொள்ள வேண்டும் பின் தேவைக்கேற்ப அளவு உப்பு சேர்த்து சாப்பிடலாம் இதனை நெரிகட்டி உள்ள இடங்களில் பத்து போட்டால் நெருக்கட்டிகள் நீங்கிவிடும் யானைக்கால் வீக்கத்திற்கும் இதனை பத்து போடலாம் சங்குப்பூவும் செடியின் பூ இலை ஆகியவற்றை தண்ணீரில் போட்டு காய்ச்சி அதனுடன் இஞ்சி சாறு சேர்த்து பருகலாம் இதில் சுவைக்காக பனைவல்லம் பணம் கற்கண்டு சேர்த்துக் கொள்ளலாம் இதனை இப்படி சாப்பிட்டு வந்தால் இது உள்வீக்கங்களை போக்கிறது இனப்பெருக்க உறுப்புகளில் நெருக்கட்டி கொள்ளுதல் போன்றவற்றிற்கு இது மருந்தாகவும் பயன்படுகிறது வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க மறுபடியும் இதே மாதிரி வீடியோ மறுபடியும் உங்களுக்கு வரணும்னா பக்கத்தில் உள்ள பெல் ஆன் பண்ணுங்க வணக்கம்